ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டை க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வர பில்லைக்காடையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் கிடைக்கும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி ஃப்ரைடே அன்னைக்கு காம்படேட்டிவ் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ் நம்ம வீடியோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அது மாதிரி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா வெரிஃபிகேஷன் ஆஃப் ட்ரூத் சீரீஸ் இதுதான் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் இந்த டாபிக் பார்த்தா ஒரு சில பேருக்கு தெரியலாம் ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் இந்த டாபிக் எந்த கேட்டகரியில் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங் அப்படிங்கிற கேட்டகிரியில் அதெல்லாம் வரும் ஸோ இதில் நம்ம எப்படி கொஷின்ஸ் இருக்கும் அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது எப்படி இந்த கொஷினுக்கு கரெக்டான ஆன்சர் நம்ம மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி லாஜிக்கல் ரீசனிங் அதெல்லாம் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே எல்லா சம்மந்தமான கொஷனுமே நம்ம வந்து படித்து அதை ப்ரிப்பேர் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி இருக்காது மேக்ஸிமம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கொஷின் இருக்குது அந்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம திங்க் பண்ணணும் ஓரளவுக்கு திங்க் பண்ணாலே இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிற கேட்டகரியில் தான் நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வெரிஃபிகேஷன் ஆஃப் ட்ரூத் சீரீஸும் அப்படி தான் இருக்க போகுது ஸோ அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் டெமோ சொல்கிறேன் வாங்க டெமோவை பார்க்கலாம் இதுதான் அந்த டெமோ வெரிஃபிகேஷன் ஆஃப் ட்ரூத் சீரீஸ் இதில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ட்ரீஸ் ஆல்வேஸ் ஹேஸ் அப்படின்னு கொடுத்து அதுக்கு ஒரு ஆன்சர் வரும் கீழே நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த நாலு ஆப்ஷனில் ஒரு இது அதோடய இருக்கும் இப்போ நம்ம இந்த டாப்பிக்கு ஹெட்டிங்கில் சொன்னது மாதிரி ட்ரூத் சீரீஸ் இதில் எது உண்மையோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ உண்மையா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பாருங்கள் ட்ரீ ஆல்வேஸ் கேஸ் ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தில் எப்பவுமே இருக்கிறது அதான் தமிழ் மீனிங் ஒரு மரத்தில் எப்போவுமே இருக்கிறது என்ன இருக்கும் அப்படி கண்டுபிடிக்கணும் நிழல் இருக்குமா ஒரு மரத்துக்கு எப்போவுமே நிழல் இருக்குமா அப்படின்னு பார்க்கணும் அது நம்பர் ஒன்று மரத்துக்கு எப்பவுமே லீவ்ஸ் இலைகள் இருக்குமா அப்படிங்கிறது மூணாவது ஒரு மரத்துக்கு எப்பவுமே கிளைகள் அதாவது கிளைகள் பிரான்ச்சஸ் சொல்லுவாங்க அது இருக்குமா நாலாவது ஆன்சர் மரத்தில் எப்போயுமே ஃப்ளவர்ஸ் இருக்குமா அப்படிங்கிறது நாலு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க இதில் ஏதோ ஒன்று தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும் நீங்கள் நினைக்கலாம் இந்த மரம் அப்படின்னா அந்த நாலு ஆப்ஷனுமே இருக்குமே அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் ஒரு மரத்துக்கு எப்போயுமே இருக்கக்கூடிய ஆன்சராக இருக்கக்கூடியது இதில் ஒரே ஒரு ஆன்சராக தான் இருக்கும் அது எப்படி கொஞ்சம் கிளியராக சொல்கிறேன் அதை சொன்னேன்னா உங்களுக்கு ஓகே இப்போ இந்த கொஷனுக்கான அந்த நாலு ஆன்சருமே இண்டிவிஜுவலாக ரெஃபர் பண்ணி பார்க்கலாம் அப்படி பார்த்தா அவங்களுக்கு க்ளியராக புரியும் இப்போ ட்ரீஸ் கேஸ் ஆல்வேஸ் ஷேடோஸ் அப்படிங்குறதுக்கும் ஒரு மரத்தில் எப்போயுமே அதுக்கு நிழல் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டு இப்போ யோசிச்சு பாருங்களேன் இப்போ ஒரு காலத்தில் ஒரு மரம் இருக்குது அது நல்லா செழிப்பாக இருக்குது அப்போ அந்த டைமில் அதுக்கு நிழல் இருக்கும் அதாவது ஏழ திரைகள் நிறையா இருக்கும் அதனால் நிழல் இருக்கும் இது வெயில் காலத்தில் ஃபுல்லாக பட்டு பறிச்சு மரம் அப்போ அதில் நிழல் இருக்காது ட்ரீ கேஸ் ஆல்வேஸ் அப்படிங்கிறது ஷேடோஸுங்கிற ஆன்சர் வராது இப்போ ரெண்டாவது ஆப்ஷன் லீவ்ஸ் எடுத்துக்கோங்க ஒரு மரத்தில் எப்பயுமே லீவ்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டால் அப்பயும் இருக்காது இருக்காதுன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா இலை காலம்னு சொல்லுவாங்க அந்த டைமில் ட்ரீஸாக இலைகள் இருக்காது பிரான்ச்சஸ் ஒரு மரத்தில் எப்பயுமே கிளைகள் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே அது கிளைகள் இருக்கும் எப்படின்னா இப்போ ஒரு மரம் நல்லா செழித்து வளர்ந்தாலும் சரி அல்லது பட்டு போனாலும் சரி அதில் கிளைகள்ங்கிறது எப்போயுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இப்போ நம்ம வெட்டினா தான் கிளைகள் இருக்காது ஆனால் நேச்சுராக மரம் எடுத்திங்கனா அது கிளைகள் கண்டிப்பாக இருக்கும் இது ஒரு ஆன்சர் இது வந்து கரெக்டான ஆன்சர் இது நீங்கள் கே எப்படி கேட்கக்கூடாது இந்த தென்னை மரம் பனமரத்தில் கிளைகள் இருக்குமா அப்படின்னு கேட்கக்கூடாது இது நார்மலாக ஒரு சாதாரண ஒரு ட்ரீ அது இருக்கிறன்னா கிளைகள்னா கிளைகள் இருக்கும் ஓகே இப்போ பிரான்சஸ் அப்படிங்கிறத கரெக்டான ஆன்சர் இந்த நாலாவது ஃப்ளவர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அந்த ஃப்ளவர் ஆப்ஷனை எடுத்தீங்க அப்படின்னா இப்போ ட்ரீஸ் கேஸ் ஆல்வேஸ் ஃப்ளவர்ஸ் அப்படின்னா எல்லா மரங்கள்லையுமே எப்போயுமே ஃப்ளவர்ஸ் இருக்காது ஒரு சீசனில் இருக்கும் ஒரு சீசனில் இருக்காது ஸோ இந்த நாலாவது ஆன்சரும் கரெக்டான ஆன்சர் கிடையாது ஆனால் ஒரு ட்ரீஸ் கேஸ் ஆல்வேஸ் பிரான்ச்சஸ் இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ட்ரூத் சீரீஸில் இந்த நான் ஆன்சரை எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன் இது மாதிரி நிறையா வீடியோஸுங்க நம்ம அப்லோட் பண்ணுவோம் எல்லாமே பார்த்துக்கோங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது மாதிரியான காம்படேட்டிவ் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட ஒரு சில வீடியோஸ் வந்து நம்ம ப்ளே லிஸ்ட்டை இருக்குது காம்படேட்டிவ் எக்ஸாம் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டை இருக்கும் அந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ